வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஆப்பிரிக்க நாடான சூடான் தலைநகர் கார்டோவின் பாஹரி பகுதியில் சலூமி என்ற செராமிக் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 23 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்த 3 தவிலர்களில் ஒருவர் நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் ஆலங்குடிச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவரது மகன், பொறியியல் பட்டதாரி ராமகிருஷ்ணன் என்பது தெரிய வந்துள்ளது. இவருக்கு ஒரு தங்கை, ஒரு அக்கா, ஒரு அண்ணன் என உடன் பிறந்தவர்கள் 3 பேர் உள்ளனர். பொறியியல் படிப்பு முடித்துவிட்டு குடும்ப கஷ்டத்தால் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு சூடான் நாட்டில் டைல்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு சென்ற ராமகிருஷ்ணன் அங்கு தீ விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அடுத்து செய்வது குறித்து யாரை தொடர்பு கொள்வது என்பது தெரியவில்லை என்றும், சடலத்தை பெற்றுத்தர இந்திய தூதரகம் உதவி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ள குடும்பத்தினர் மத்திய மாநில அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கண்ணீர் மருக கோரிக்கை வைத்துள்ளனர்.